உங்க கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்றேன் சகோதரி. என் நெஞ்சம் நிறைந்த என் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு கவிதை இருக்கு, கலாப்பிரியா ஒரு கவிதை, அந்த கவிதையை நான் இங்க சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல மனிதர்கள் அப்படி இருக்காங்க, காயங்களுடனும் கதறலுடனும் ஓடி ஒளியும் ஒரு பன்றியை விரட்டி விரட்டி குத்தும் பசியற்ற காக்கையன் உன் பார்வையன் அப்படின்னு கலாப்பிரியா ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஸோ இந்த உலகத்தில் நிறைய பசியற்ற காக்கைகள் இருக்கு. அந்த காக்கைகளிடமிருந்து உயிரோடு இருந்த இந்த நீர் இந்த மாமனிதன் என்ற இந்த குழந்தையை கைப்பிடித்து தூக்கி உச்சி முகர்ந்து உலக மக்களின் உள்ளங்கையில் வைத்த என் நெஞ்சம் நிறைந்த என் பத்திரிகை சகோதரர்களுக்கு என் மகள்களின் கரங்களால் நன்றி சொல்கிறேன். அவ்வளவுதான். இந்த படம் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த சென்னையை வசிப்பிடமாக கொண்ட பல்வேறு ஊர்களிலிருந்து எழுத்தை நம்பி சென்னைக்கு வந்த நீ இந்த ஊடக நண்பர்கள் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்காது. இந்த போர் முடியல, என வீரை உயிருடன் ஒரு படத்தின் வெற்றி தோல்வி என்ன, படத்தை முதலீடு செய்த அந்த முதலாளிக்கு அது ஒரு லாபத்தை தர வேண்டும் அல்லது இன்வெஸ்ட் பண்ண பணம் திரும்ப வரும், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் இந்த படத்தின் பட்ஜெட் 8 கோடி ரூபாய். ஒரு ஆட்டுக்கடாயிலோட தலை, அவருடைய கால்கள், அவருடைய அத்தனை அங்கங்களும் சிறப்பாக விற்பனையாகிவிட்டது. உடல் மட்டும் கொஞ்சம் குறைவுனால் தோல்வி நிறுத்தமா? அந்த காலத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒன்று, இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது பல அடுக்கு. அப்போ ஒரு யதார்த்தமாக வாழ்வியல் பூர்வமான ஒரு கதைக்கு ஒரு கவன ஈர்ப்பு என்பது முதல் 3 நாட்களுக்குள்ள மிக அதிகமாக வந்துடும்னு நான் ஆரம்பத்தில் நம்பலை, ஆனால் கணிசமாக வந்தது, காப்பாற்றும் அளவுக்கு வந்தது. அப்ப ஒரு நீரற்ற மீனாக அப்படி துடிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு ஆறே கிடைச்ச மாதிரி இந்த ஆகா ஓடிடி வந்துச்சு. இன்னைக்கு 180 நாடுகள்ல இந்த படம் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த படத்தை அரசியல் தலைவர்கள் கொண்டாடுகிறார்கள். முதன் முதலில் இதற்கு பாராட்டை வெளிப்படையாக தெரிவித்த இயக்குனர் சங்கர் அவர்கள், நான் இந்த சந்திப்பை உங்களோட சந்திக்க வருவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு எப்பவுமே இந்த டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ் மேல ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த நாள் ஒரு உன்னதமான நாள். ஏன் உன்னதமான நாள்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த படத்தின் ஆன்மாவுக்கும் இந்த நாளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள். இப்படி ஒரு நாளில் இந்த நிகழ்வு அவசர அவசரமாக நடத்தப்படும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை.